வணக்கம், வெல்கம் டு நெஞ்சம் தொட்ட சமையல். குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்சது நூடுல்ஸ். மசாலா தோசையில் பல வகை இருக்குது. நூடுல்ஸ் மசாலா தோசை குழந்தைகளை போட்டி போட்டு சாப்பிட வைக்கும். பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தோசையை ரோல் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். சைட் டிஷ் தேவையே இல்லை. 100 கிராம் பன்னீரை சின்ன சின்ன கியூபாக கட் பண்ணிக்கோங்க. தவாவில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. இதில் பன்னீரை சேருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பன்னீரை லேசாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கியதை சேர்த்து லேசாக வதக்குங்க. பொடியாக நறுக்கிய ஒரு ரம்பாய் இலையை சேர்த்து வதக்குங்க. இது ஆப்ஷனல் தான். ரம்பாய் இலை சேர்த்து நூடுல்ஸ் செஞ்சால் வீடே மணக்குங்க. நறுக்கிய மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து கிளறி விடுங்க. உடனே நீளமாக வெட்டிய பாதி மீடியம் சைஸ் கொடமிளகாயை போட்டு வதக்கிக்கோங்க. 15 செகண்ட் வதங்கியதும் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூளும் காய்க்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கங்க. 4 பேக்கெட் நூடுல்ஸ் மசாலா சேர்த்து 30 செகண்ட் கிளறி விடுங்க. 1/4 கப் வெந்நீர் சேருங்க. கொதிக்க தொடங்கியதும் 4 கியூப் நூடுல்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேம்க்கு கொஞ்சம் கூடுதலாக வச்சு நூடுல்ஸை வேக விடுங்க. நூடுல்ஸ் 1/4 பாகம் வெந்ததும் டோஸ்ட் செஞ்சு வச்சிருக்கிற பன்னீரை சேர்த்து கலந்து விடுங்க. நூடுல்ஸ் நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இடையிடையே கிளறி விடுங்க. கெட்டியானதும் இறக்கிடுங்க. தோசை தவாவை எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிக்கங்க. தவா காஞ்சதும் தவாவில் தோசை மாவு 1 கரண்டி சேர்த்து மெல்லிசாக தோசையை ஊற்றிக்கங்க. தோசையை சுற்றி நெய் எண்ணெய் கலந்ததை 1 டீஸ்பூன் ஊற்றுங்க. தோசை லேசாக செவந்ததும் நூடுல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். மேலே சீஸை துருவி சேருங்க. இதை மூடி போட்டு 30 செகண்ட் வேக விடுங்க. 30 செகண்ட் கழித்து ரோல் பண்ணி எடுத்துடுங்க. வணக்கம், சீஸ் நூடுல்ஸ் தோசை சர்வ் பண்ண தயார். ரெசிபியை லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன்.